ஓகே டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஓகே டெக் ராஜேஷ். இன்றைக்கி திரையம் சில ராஜ்மோகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க பாபா பிளாக் ஷிப் அந்த படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னென்னா, ரெண்டு ஸ்கூல் இருக்குங்க. ரெண்டு ஸ்கூலில் அங்கே இருக்கிற சேர்மனு இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே அங்கே இருக்க பிரின்ஸ்பால் என்ன பண்ணுறாரு, ரெண்டு ஸ்கூலாக ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ரெண்டு ஸ்கூலும் சேர்த்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஸ்கூல்லேயும் பசங்க ரெண்டு பிரிவாக இருக்காங்க. ரெண்டு பிரிவுகளுக்கு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் போய்ட்டு மோதல் ஏற்பட்டு இருக்குது. மோதல் ஏற்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஸ்கூலில் ஒரு எஜிபிஷன் ஒன்று வைக்கிறாங்க. எஜிபிஷனில் அவங்க எல்லோரும் அந்த குரூப்க்கும் இந்த குரூப்க்கும் அந்த எஜிபிஷனில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு கோஷ்டிக்கும் அந்த எஜிபிஷனை ரெடி பண்ணாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணாங்க இல்லையா. அந்த ஆர்டிக்கல் ஒரு அந்த ஆர்டிக்கல் என்ன ஆகுதுன்னா, ஒரு காத்துப்பட்டு உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனோடனே அந்த குரூப் தான் உடைச்சாங்க சொல்லி அவங்களை ஒரு மோதல் ஏற்படுது. மோதல் ஏற்படும் போது ரெண்டு அந்த மோதல் என்னாவது அந்த ஸ்கூலுக்கே போய்ட்டு ஒரு பெரிய கலவரம் ஆகிடுது. கலவரம் ஆகிட்டவுடனே பிரின்ஸ்பால் கூப்பிட்டு இந்த போல் கலவரம் பண்ணுற யார் பண்ணாங்களோ எல்லாருக்கும் போய் டிசி தரணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும்போது இல்லைங்க சார், அங்கே தெரியாமல் பண்ணலாம்னு சொல்லி எல்லா பசங்களும் போய்ட்டு வாதியர் நம்ம பிரின்ஸ்பால் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் போய்ட்டு ஸ்கூலில் என்னென்ன தப்பு நடந்துச்சோ அதெல்லாம் போய்ட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லி பிரின்ஸ்பால் சார் சொல்கிறாரு. பிரின்ஸ்பால் சொல்லும் போது டப்பு அங்கே இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணிருக்கும் போது அங்கே ஒரு லெட்டர் ஒன்று வருது. லெட்டரில் என்ன வருதுன்னா, இந்த போல் ஒரு மாணவர் சூசைட் போய்ட்டு அட்டன் பண்ண போகிறாரு சொல்லி ஒரு விஷயம் வருது. இப்போ அந்த சூசைட் பண்ணது யார் மாணவர் சொல்லி அந்த கண்டுபிடிச்சி அவனை போய்ட்டு சூசைட்லேருந்து தப்பிக்க வைக்கிறாங்களா இல்லையா சொல்லி தான் இந்த படத்துடைய கதை. இது இந்த படத்துடைய மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம விக்னேஷ் போய்ட்டு இதில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இந்த ஆர்ஜே எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அவர் தான் போய்ட்டு இதில் போய்ட்டு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இதில் அவர் கொடுத்த கதாபாத்திரம் என்னென்னா, அந்த சிறப்பாக போய்ட்டு இந்த படத்துக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். அப்பப்போ என்னென்னா, ஒரு இன்றைக்கி ட்ரெண்டிங் ஏற்ற போல் இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு பசங்கள்லாம் எப்படி கலாய்க்கிறாங்க, எப்படி எப்படி இது பண்ணுறாங்களோ அது போல் மையமாக வச்சு தான் போய்ட்டு இந்த படத்தை போய்ட்டு கதையை போய்ட்டு எடுத்து மூவ் பண்ணியிருக்காங்க டைரக்டர். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம அபிராமி மேடம் இருக்காங்க. இந்த அபிராமி மேடம் ஒரு கெஸ்ட் ரோலாக போய்ட்டு வராங்க. அவனுடைய பொண்ணு போய்ட்டு ஒரு ஒரு சரியான போய்ட்டு ஒரு அணுகுமுறை இல்லை சொல்லி அவங்க போய்ட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. எப்போவும் போய்ட்டு ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பசங்கக்கிட்ட போய்ட்டு ஷேர் பண்ணணும், அம்மா அப்பாக்கிட்ட ஷேர் பண்ணணும், அந்த போல் விஷயத்தெல்லாம் போய்ட்டு இந்த படத்தில் போய்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் போய்ட்டு பசங்களை போய்ட்டு பேரண்ட்ஸு கண்டிப்பாக போய்ட்டு வளர்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக போய்ட்டு அப்படி எதிர்பார்த்துருக்கும் போது பசங்களுக்கும் ஒரு ஆசைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த படத்தில் போய்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்ன தான் பசங்க கூட பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அவங்க வெளி சைடுந்து வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளே தீர்த்துக்கலாம் சொல்லி இந்த போல் விஷயம்லாம் போய்ட்டு இந்த படத்தில் போய்ட்டு கண்டென்ட்டாக போய்ட்டு வச்சு மூவ் பண்ணியிருக்காரு டைரக்டரு. இதில் ஜிபி முத்துவோடைய சார் போய்ட்டு ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லுவார். இதில் என்ன விஷயம் என்னென்னா, என்னை ஒரு நான் யூடியூப்பாக விட்டு இருந்தேன், என்னை நிறைய பேர் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. கலாய்ச்சிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நான் மனசில் வைக்காமல் எனக்கு தன்னம்பிக்கையோடு நான் ஒரு இந்த யூடியூப்பை பண்ணிட்டே இருந்தேன். எல்லா என்ன தான் யார் கலாய்ச்சாலும் சரி நம்மளுடைய செயலை போய்ட்டு சிறப்பாக பண்ணால் நம்மளும் போய்ட்டு ஒரு சேதி மேலே இருக்கலாம் சொல்லி அந்த போல் விஷயம்லாம் போய்ட்டு இந்த படத்தில் போய்ட்டு இது பண்ணியிருக்காங்க. எல்லா பசங்களும் போய்ட்டு தன்னம்பிக்கையோடு போய்ட்டு செயல்படுத்தணும், அந்த போல் விஷயம்லாம் போய்ட்டு இந்த படத்துக்களை அருமையான விஷயமாக போய்ட்டு இது பண்ணியிருக்காரு. காமெடி கலந்த ஜானராக போய்ட்டு இந்த பாபா பிளாஸ்டிக் வந்திருக்கு. இது யூத்துக்கு ஏற்ற போல் இந்த படமும் போய்ட்டு எடுத்திருக்காரு ராஜ்மோகன். இதில் இன்றைக்கி டோட்டலாக போய்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போய்ட்டு காமெடி கலந்த கண்டென்ட்டாக போய்ட்டு இந்த படத்தை போய்ட்டு எடுத்திருக்காரு டைரக்டரு. செகண்ட் ஆஃபில் போய்ட்டு ஒரு நல்ல மெசேஜும் போய்ட்டு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மன வேதனை போய்ட்டு நிறைய பசங்க இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் போய்ட்டு பேரண்ட்ஸு அவங்களுடைய லட்சியத்தை மட்டுமே போய் குறிக்கோளாக இருக்காங்க. பசங்களுக்கும் சில லட்சியங்கள்லாம் இருக்குது. அந்த போல் விஷயம்லாம் போய் இந்த படத்தில் போய் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் போஸ் வெங்கட்டோடைய பிடி மாஸ்டராக போய் நடிச்சிருக்காரு. அவர் பையனை எப்பப்போ கண்டிப்பாக வளர்த்துட்டே இருப்பார். அந்த பையன் சூசைட் போய்ட்டு அட்டன் பண்ணுவார் பார்த்தீங்களா. அப்போ அவங்க அப்பாவுடைய மனவேதனைலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த படத்தில் போய்ட்டு தெளிவாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யூத்தில் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷரால் போய்ட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த போல் விஷயம்லாம் போய் இந்த படத்தில் போய்ட்டு எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டரு. டோட்டலாக போய்ட்டு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போய்ட்டு நடிச்சிருக்காங்க. இது ரெண்டு பசங்களுக்கு மத்தியில் போய்ட்டு அம்மு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அம்மு போய்ட்டு என்னென்னா
அவங்க கொடுத்த கதாபாத்திரம் படி சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. இவர் மாதிரி முத்து ஒரு அவர் எதார்த்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம சக்கரவர்த்தி சாரும் இதில் அவர் கொடுத்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நம்ம சுப்பு சார் கொடுத்துருக்கா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் அயாஸ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சொட்டை ஷெரீஃப் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பட்டாளமே சொல்லலாம் இந்த படத்தில். டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த படமாக போய்ட்டு இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் போடுங்கள். கமெண்ட் போடுறதுனால வர இயக்குநர்களும் வர ப்ரொடியூசர்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அது திரையம்சம் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் எடுப்பது ஓகே கிரதேஷ். நன்றி, வணக்கம்.